எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் உலகத்தில் இப்போ இருக்கிறதுலேயே கரண்ட்டில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் அண்டு ரொம்பவே இன்வென்சிபிளான ஒரு ஃபைட்டர் ஜெட்னால் இந்த எஃப் டொண்ட்டி டூ ராப்டார் தான் அங்கே டாப்பில் இருக்கும் எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டாலும் இப்போ கரண்ட்டில் இருக்க சைனாவோட ஃபிஃப்த் ஜென் ஏர் கிராஃப்டாக இருந்தாலும் இல்லை ரஷ்யாவோட ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் இது கூட சில விதங்களில் சில கேட்டகரிஸில் போட்டி போடவும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டு ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் இந்த எஃப் டொண்ட்டி டூ ராப்டார் ஆனால் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை ஒரு நான்காம் தலைமுறை இல்லை ஃபோர் ப்ளஸ் ஜென்ரேஷனில் இருக்க ஒரு ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்டால் சுட்டு வீழ்த்த முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் நம்பி தான் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானத்தால் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை சுட்டுத்தள்ள முடியும் அது வித்தின் விசிபிள் ரேஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை டாக் ஃபைட்டாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கம்ப்ளீட் அனாலிஸ் ரிப்போர்ட் வெளியாகிருக்கு அது எப்படிடா சாத்தியம்னு கேட்குறீங்களா அது எப்படி சாத்தியும் இந்த எஸ் யூ தேர்ட்டி உண்மையிலேயே எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை சுட்டு விழுத்த முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போதைக்கு கரண்ட்டாக உலகத்தில் இருக்க அட்வான்ஸ்டு ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் கிட்டத்தட்ட இதோட ஸ்டெல்த்து கோட்டிங்னால இதோட ரேடார் அப்சம் மெட்டீரியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த விமானங்கள் எல்லா இருந்தும் மறைஞ்சு போக முடியும் அதாவது இதோட ஒரிஜினல் சைஸை மறைச்சு ரொம்பவும் கம்மியான சைஸை இதால் ரேடாருக்கு கொடுக்க முடியும் அதனால இந்த விமானங்களானது கிட்டத்தட்ட ஒரு இன்வென்சிபிள் விமானம்னு சொல்லலாம் அதே டைமில் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ன்றது இப்போது ரஷ்யாவால் இருக்க இன்னமும் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்த் ஜென் சில விமானங்கள் அப்கிரேட் செய்யப்படுது ஃபோர் ப்ளஸ் ஜென்ரேஷனில் இருக்க விமானங்கள் இந்த விமானங்கள் ரஷ்ய விமானப்படையோட ஒரு முதுகெலும்புனே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த விமானங்களால் மல்டிமிஷன் ரோல்ஸில் பயன்படுத்தப்பட முடியும் அது ஒரு பேட்ரோலிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இன்டர்செப்ஷனுக்காக இருந்தாலும் சரி இல்லை கிரவுண்ட் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி இல்லை ஏர் டு ஏர் டாமினன்ஸாக இருந்தாலும் சரி இது மட்டும் இல்லாமல் இன்னுமும் நிறைய மிஷன்களுக்கு எஸ்கவுட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு சொல்லிட்டு எல்லா விதமான மிஷன்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் தான் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஆனால் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டருங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு போர் விமானமாக இருந்தாலும் ஒரு சில மிஷன்ஸில் மட்டும்தான் அதனால் டாப் நாச்சாக செயல்பட முடியும் சர்வைலன்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏர் டு ஏர் காம்பேக்டாக இருக்கட்டும் இதில் மட்டும்தான் இந்த எஃப் ட்வெண்ட்டி டூ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா இதோட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேல இதனால லிமிட்டடான மிசைல்ஸையும் லிமிட்டட் வெப்பன்ஸை மட்டும்தான் கொண்டு போக முடியும் ஸோ ஒரு கிரவுண்ட் அட்டாக்குலாம் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை பயன்படுத்தணுன்றது கிட்டத்தட்ட ஒரு முடியாத காரியம் ஸோ இப்போ இந்த ரெண்டு விமானத்தை பற்றியும் பேசிக்கான ஒரு ஐடியா உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும் இப்போது ஏன் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வச்சு இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாராக சுட்டு வீழ்த்த முடியும்னு இப்போ ஒரு பேச்சு அதிகமாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேடார்களில் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்கள் சிக்கலங்கிறதும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேடாரை மொத்தமாக இந்த விமானங்கள் குழப்பிருச்சு ரஷ்யாவோட விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவை ஒட்டு மொத்தமாக அவுட் ரன் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லையும் எல்லாருமே பேசியிருந்தாங்க நம்மளும் அதை பற்றி பேசியிருப்போம் எப்படிலாம் ஒரு ஃபோர்த் ஜென் ஏர்க்ராஃப்டால இதை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ரஷ்ய விமானங்கள் பயன்படுத்துனது எல்லாமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டு தான் இப்போது அமெரிக்கா என்ன இருக்காங்க அமெரிக்கா மட்டும் கிடையாது எல்லா நாடுகளுமே ரேடார் அப்சர்வன் மெட்டீரியலை வச்சு தான் அந்த விமானத்து மேலே அந்த கோட்டிங்கை கொடுத்து ரேடார் அலைகள் அதிகமாக பிரதிபலிக்காத மாதிரி அதை ஸ்டில் தான் மாற்றிட்டு இருந்தாங்க ஆனால் அமெரிக்காவை ஏமாத்துகிற விதமாகவும் ஒட்டு உலகத்தையே ஒரு திரும்பி பார்க்க வைக்கிற விதமாகவும் ரஷ்யா வெறும் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு இதை பண்ணி முடிச்சிட்டாங்க ஏன்னா அதுலேயும் ரேடாரில் அந்த விமானம் தெரியாது இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை யூஸ் பண்ணுறப்போ இந்த விமானமானது அந்த ரேடார்கள் தெரியாது ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறப்போ கிட்ட கிட்டத்தட்ட இதுவுமே ஸ்டெல்த் கேட்டகரியில் தான் வரும் இதை விட இன்னொரு அப்பர் ஹேண்டை இந்த எஸ் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துக்கு எது கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா இதில் இருக்க ஐஆர்எஸ்டி இன்ஃப்ரா ரேட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம் இதுதான் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை விட ஒரு பல படிகள் மேலே இந்த விமானத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னு சொல்லலாம் சரி இந்த விமானத்தில் இது இருக்கே எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரில் இப்படி ஒரு சிஸ்டம் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அமெரிக்கா இதை இண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னமும் எந்த ஒரு அமெரிக்க எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் விமானத்திலையும் இந்த ஐஆர்எஸ்டி சிஸ்டம் கிடையவே கிடையாது இது ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் ரொம்ப முக்கியமானதாகவும் பார்க்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு பேசிவ் டிடெக்ஷன் சிஸ்டம்னு சொல்லலாம் அது என்ன பேசிவ் டிடெக்ஷன் சிஸ்டம்னு கேட்குறீங்களா இப்போ விமானத்தில் ரேடார்ன்றது வச்சிருப்பாங்க அந்த ரேடார் என்ன பண்ணுவோம் இந்த ரேடார் யூனிட்ல இருந்து ஒரு ரேடார் கிளம்பி எதிரில் இருக்க ஒரு விமானத்து மேலேயோ இல்லை ஏதோ ஒரு டார்கெட் மேலேயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப இதுக்கு வரும் அப்படின்னா இதுலேருந்து ஏதோ ஒரு எனர்ஜி சோர்ஸ் வெளியில் போயிட்டு திரும்ப இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு திரும்ப இதுக்கு வருது இதிலேருந்து போகிற இந்த அவுட்புட் எனர்ஜியை மற்ற விமானங்களாலையும் மற்ற எந்த ஒரு ரேடா சிஸ்டம்ஸாலேயும் கேப்சர் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஆக்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம் ஏன்னா இதுலேருந்து எனர்ஜி போயிட்டு திரும்ப ரிட்டன் வருது ஆனால் இப்போது இந்த ஐஆர்எஸ்டி இந்த இன்ஃப்ராரேட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம்ங்கிறது ஒரு பேசிவ் சிஸ்டமில் வரும் இதிலேருந்து எந்த ஒரு சிக்னலுமே வெளியில் போகாது அதுக்கு பதிலாக வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா சிக்னலையுமே இதில் இருக்க ஒரு ரொட்டேட்டிங் மிரர் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி கேப்சர் பண்ணப்பட்டிருக்கிறத அடுத்ததாக இந்த சென்சாருக்கு இது மாற்றும் அப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சென்சாருக்கு மாற்றப்படுறப்போ இந்த இன்ஃப்ராரெட் சென்சாருக்கு மாற்றப்படுறப்போ அது விஷுவல் சிக்னல்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக அதாவது இருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றப்படும் அப்படி மாற்றப்பட்டதுக்கப்புறமா இந்த விமானத்தில் இருக்க இந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த சிஸ்டம்ஸோட சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் ஸ்ட்ரக்சர் கொடுத்துப்பட்டதுக்கப்புறமா அது எங்கே பறந்துகிட்ருக்கு எவ்வளோ தூரத்தில் பறந்துகிட்ருக்குன்றது ஒரு கால்குலேஷனாக மாற்றி அதுக்கான மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த விமானத்தை தயார் பண்ணும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரேடார் சிஸ்டம் பயன்படுத்த முடியாத சில டைமில் கூட ஏன்னா அதிகப்படியான மழை புயல் மாதிரி காலத்தில் சில டைமில் ரேடாரை பயன்படுத்த முடியாது ஆனால் அந்த டைமில் கூட மேபி பை சான்சஸ் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ரேடார் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அதிகமான நான் சொல்கிறது வந்து நார்மல் டைமில் ரேடாரோட கவரேஜையும் தாண்டி வெளியில் இருக்க விமானங்களை கூட இந்த ஐஆர்எஸ்டி சென்சாரால் கேப்சர் பண்ண முடியும் ஆனால் அதிக மழை அதிக இடி அந்த மாதிரி இருக்க டைமில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் இருக்க விமானங்களை இந்த ரேடாரால பார்க்க முடியலனா கூட இந்த ஐஆர்எஸ்டி சென்சாரால கேப்சர் பண்ணி அதை இந்த விமானத்துக்கு சொல்ல முடியும் ஸோ இதோட ஒர்க்கிங் இப்போ எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ இது இந்த விமானத்துக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் பொதுவாக இந்த விமானத்தை எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை உருவாக்கினைம்ல இதையும் இதில் வைக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போது அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் ஏன்னா ஒரு ஸ்டெல்த் விமானம்ன்றப்போ இந்த சென்சார்ஸை வெளியில் தெரிகிற மாதிரி வைக்க முடியாது ஏன்னா அதோடய ஸ்டெல்த் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் இதை எங்கேயாச்சும் உள்ளே வைக்கணுன்றப்போ இது ஒரு ஆப்டிக்கல் பேஸ்டு சென்சாராக இருக்கிறதுனால இதோட எஃபிஷியன்சியும் குறையும் அதனால இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸை பண்ண வரும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதாவது ஒரு ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமாக ஆகலாம் இதை பண்ணுறதுனால மட்டுமே ஒரு அப்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க இன்னமும் அதை பண்ணலை ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்திருக்க இந்த விமானங்களானது ஃபோர்த் ஜென்ரேஷன் இந்த சென்சார்ஸ் வெளியில் தெரிஞ்சாலுமே பிரச்சனை இல்லை இதோட கேமரா வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல இல்லை அது சிக்னலை இன்புட்டாக வாங்குற அந்த மிரர்ஸ் வெளியில் தெரிஞ்சாலும் அது அந்த விமானத்துக்கு பிரச்சனையே கிடையாது அப்படி இருக்கப்போ எஸ்இ தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜாக இது மாறிடுச்சு இப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் விசஸ் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் ஒரு வீடியோ போட்டுருப்போம் அதில் ரெண்டுத்தோட டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் பேசியிருப்போம் அதில் இந்த எஸ் யூ ஃபிஃப்டி செவன்லையும் இதே மாதிரி ஐஆர்எஸ்டி சென்சார் இருக்குது ஆனால் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரில் அது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் தானே அப்போ அதில் மட்டும் எப்படி இந்த சென்சார் வச்சிருப்பாங்க அப்போ அதோட ஸ்டெல்த் கெப்பாசிட்டி போயிருக்காதான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ரஷ்யா தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ரொட்டேஷனபிளாக இதை வச்சுருக்காங்க இந்த விமானமானது இந்த சென்சர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி ஸ்டெல்த் கோட்டிங் வர மாதிரியும் அதுவே இந்த சென்சார் தேவைப்படுற டைமில் மட்டும் அதோட அந்த மிரர் டைமென்ஷன் வெளியில் வந்து சர்ச் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு திரும்ப அது தேவைப்படாதப்போ அதோட அந்த கண்ணாடி பாகங்கள் உள்ளே போயிட்டு மேலே அந்த ஸ்டெல்த் கோட்டிங் வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ரஷ்யா என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேடார் அப்சர்வன் மெட்டீரியலை அந்த கிளாஸ் மேலே அதிகமாக பெயிண்ட் பண்ணுறப்போ அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்டிக்கல் சிக்னல்ஸ் ஆனது தடைபடும் அதை கணக்கில் எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் மட்டும் அந்த கிளாஸ்க்கு மேலே நம்ம இதை பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பண்ணியிருக்காங்க அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு இடம் வரைக்கும் இந்த ஐஆர்எஸ் டிசன்சாரை அந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டருக்கு அதனால அதனால் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் சொல்லியிருப்பேன் அதே நிலமை தான் இப்போ இங்கேயும் எஃப் டொண்ட்டி டூ ராப்டாரில் அந்த சென்சார் சிஸ்டம்ன்றது சுத்தமாக கிடையாது ஏற்கனவே எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கெப்பாசிட்டது ரொம்பவே அதிகமாக இருக்குது அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விஷயத்திலே பார்த்தாச்சு கூடவே இந்த சென்சார்ஸும் ஆட் பண்ணுறப்போ அது எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டாரை விஷுவல் ரேஞ்ச்லையும் சரி டாக் ஃபைட்லையும் சரி ஏன் சில கேட்டகரிஸில் ஒரு குறிப்பிட்ட தூரம் அது பியாண்ட் விஷுவல் ரேஞ்சா இருந்தாலும் சரி இதனால எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க இந்த ஒரு சிஸ்டம் வச்சு மட்டுமே ஏன்னா நீங்க ரேடார் யூனிட்டை மொத்தமாக விட்டுருங்க எஸ் டுவெண்ட்டி டூ அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம் இருக்கு யூ தேர்ட்டி ஃபைவ்லையும் இப்போ அப்கிரேட் செய்யப்பட்ட விமானங்களையும் அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்கு ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நேரடியாக ஒரு போர் வரப்போ இப்போ எஃப் டுவெண்ட்டி டூப்டார் ஏற்கனவே இருக்குது இருக்கு யூ தேர்ட்டி ஃபைவ் அதோட எலக்ட்ரானிக் வார்பேர் சூட்டாக ஆன் பண்ணி வைங்க ரெண்டு விமானங்களும் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக தெரியாது ரெண்டுமே கிட்டத்தட்ட இருக்கும் அப்படி இந்த எஸ்யூ 35 விமானம் இதில் இருக்க இந்த IRST இந்த infrared search சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம் சென்சார் ஆன் அது இந்த F22 ராப்டரோட ஹீட் சிக்னேச்சரை வச்சு ஈஸியா அதை capture பண்ணி அதை ஒட்டுமொத்தமா போட்டு தள்ள முடியும் இது உண்மையிலேயே நடக்கும் அதுக்கான மிசைல்ஸும் ரஷ்யா கிட்ட இருக்கு ஏன்னா வந்து இந்த ஒரு விமானத்தை கொண்டு நிறைய ஆஃப் கொண்டு போவாங்க சொல்லக்கூடிய ஒரு ரஷ்யாவோட ஏர் டு ஏர் ஆன RVV AE RVV SD RVV MD அப்புறம் ஆர் செவன்ட்டி த்ரீ இ இது எல்லாமே எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் விமானம் போகிறத விட அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடிய மிசைல்ஸ் ஒரு ரெண்டுக்கும் அதிகமான மிசைல்ஸை ரஷ்யா மட்டும் இந்த வந்து ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை இந்த இன்ஃப்ராட வச்சு லொக்கேட் பண்ணி எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரோட சோழி அதோடு முடிஞ்சிச்சு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டில் நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது நடக்கிறப்ப தான் இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இது எல்லாத்தாலையுமே ஒர்க் பண்ண முடியுதான் தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் பை தியரட்டிக்கல் பை பேப்பர் நம்ம எந்த கேட்டகரியில் எடுத்தாலுமே சரி இந்த சென்சாரால் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டாரை லொக்கேட் பண்ண முடியும் என்ன தான் அதிக கூல் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எஃப் டுவெண்ட்டி டூ இருந்தாலும் சரி ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்க இந்த சென்சார்ஸால் ரொம்பவே கம்மியான அளவிலான அந்த உராய்வுத்தன்மை ஏற்படுறப்போ ஏற்படக்கூடிய அந்த ஒளிச்சதல்களையும் சரி இல்லை அந்த ஹீட் வேவ்ஸையும் சரி ரஷ்யாவால் கேப்சர் பண்ண முடியும் இந்த டெக்னாலஜியில் இப்போ ரஷ்யா தான் டாப்ல இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதே மாதிரி ஒரு யூ தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவோட ஒரு ஃபோர்த்து ஜென்ஏ ஏர் உலகத்தோட தலை சிறந்த அமெரிக்காவோட தலை சிறந்த போர் விமானமான எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை சுட்டு வீழ்த்த முடியுமான நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வரை எங்களோட விடுது உங்களை